இன்னைக்கு நம்ம வீடியோவில் மயஸ்டினியா கிரேவிஸ் இந்த டாபிக் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, இதில் கிரேவிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் அப்படின்னு அர்த்தம். அதே போல் மயஸ்டினியா அப்படின்னா மசில் வீக்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மசில் வீக்னஸ் ரொம்ப சிவியராக இருக்க கண்டிஷன் தான் மயஸ்டினியா கிரேவிஸ் அப்படிங்கிற கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் தான். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்னாகும், தன்னுடைய செல்ஸை தானே டிஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, ஸோ இதில் எந்த ஏரியா வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசப்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிசப்டர், ஒன் ஆஃப் தி அசிட்டைல் கோலைன் ரிசப்டார். ஓகேவா, அசிட்டைல் கோலைன் ரிசப்டார் ரெண்டு இருக்குது, மஸ்க்ரானிக் ரிசப்டார், நிக்கோட்டினிக் ரிசப்டார் அப்படின்ட்டு. அதில் நிக்கோட்டினிக் ரிசப்டார் தான் இங்கே பாதிக்கப்படுவாங்க. நிக்கோட்டினிக் போஸ்ட் சினாப்டிக், இது ப்ரீ சினாப்டிக், இங்கே போஸ்ட் சினாப்டிக். ஓகேவா, ஸோ இதில் போஸ்ட் சினாப்டிக் ரிசப்டார்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஓகேவா, அதாவது தன்னுடைய இம்யூன் செல்ஸ் போயிட்டு இந்த ரிசப்டார்ஸை அட்டாக் பண்ணும். அதனால் நமக்கு மசில்லையும் இதே ரிசப்டர் தானே இருக்கும். மசில்லையும் இந்த சிக்னல் ரிசீவ் ஆனால் தான் மசில் நார்மலாக வேலை செய்யும். அந்த மசில் இப்படி ரிசீவ் பண்ணாதனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சிவியரான வீக்னஸ்க்கு போது அதுதான் நம்ம மயஸ்டினியா கிரேவிஸ் அப்படிங்கிறோம். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நியூரோ மசிலர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸை போயிட்டு அட்டாக் பண்ணும். ஓகே, இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த மசிலும் பார்த்திங்கன்னா வீக் ஆகலாம், அல்லது ஒரு சில குரூப்ஸ் மட்டும் வீக் ஆகலாம். ஓகேவா, ஸோ வீக், அதே போல் ஃபெட்டிக், அதுக்கு மேலே அதனால் வேலை செய்ய முடியாத அளவுக்கு டயர்ட் ஆகுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம டோட்டல் ஆல் மசில் குரூப்பும் ஆகலாம், அல்லது ஒரு சில குரூப்ஸ் மட்டும் ஆகலாம். ஸோ நம்ம டே டைமில் அதிகமாக ஒர்க் பண்ணுறோம், சஸ்டைண்டாக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா மசில் வீக்னஸ் ரொம்ப ஒர்ஸாக இருக்கும். அதே போல் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நமக்கு ரிலீவ் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு பெயின் அதே போல் வீக்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிலீவ் எப்போ ரிலீவ் ஆகும், ரெஸ்ட் எடுக்கும்போது ரிலீவ் ஆகும். நம்ம அதே போல் எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்கர்ஷன்னா ஒர்க் பண்ணுறது. ஸோ ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஓஷன் ஆகும். ஓகே, அடுத்ததாக இதோடைய இன்சிடென்ட்ஸ், இது யாருக்கெல்லாம் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ வெரி ஓல்டு பர்சன்ஸ்க்கு தான் இது பார்த்திங்கன்னா காமனாக வரக்கூடியது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 lakh பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒன்லி 14 பேருக்கு மட்டும்தான் மயஸ்டினியா கிரேவிஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காமனாகவும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மயஸ்டினியா கிரேவிஸும் பார்த்தோம் அப்படின்னா மேல்ஸுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டோ காம்பேட்டபிலிட்டி ஆன்டிஜன், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் இம்யூன் சிஸ்டம் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேருந்து ஏதாவது ஃபாரின் பாடி வந்துடுச்சு அப்படின்னா அது மேலே போய் உக்காந்துட்டு, ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் பாடி அப்படிங்கிறத ஷோ பண்ணும். ஓகேவா, ஸோ செல்லோட சர்ஃபேஸில் உட்காந்துட்டு இது வந்து ஃபாரின் பாடி அப்படிங்கிறத ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி காட்டும். ஓகேவா, ஸோ இந்த ஒரு ஆன்டிஜன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிஸார்டரில் பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆன்டிஜெனல் டிசீஸ் இருக்கும், அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸில் போய் இது உட்காரனால நமக்கு அந்த ரிசப்டார்ஸை வந்து ஃபாரின் பாடி அப்படின்னு நினச்சி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் போயிட்டு அதை அழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, இது ஏன் வருது, இதோடைய காசஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ஏட்டியாலஜி. ஓகே, இப்போ இந்த மயஸ்டினியா கிரேவிஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய அசிட்டைல் கோலைனை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ரிசப்டார் நிக்கோட்டினிக் ரிசப்டாரை போய் பிளாக் பண்ணுறனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் மயஸ்டினியா கிரேவிஸ். ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், அல்லது ஜெனட்டிக்காக நமக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதனால் கூட வரலாம். ஸோ அதே போல் நமக்கு நிக்கோட்டினிக் ரிசப்டார் டெவலப் பண்ணுற நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கனால கூட வரலாம். ஓகேவா, ஸோ இதனாலலாம் நமக்கு இந்த எம்ஜி மயஸ்டினியா கிரேவிஸ் வருது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அசிட்டில் கோலைனோட ரிலீஸ் எதாவது பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, ஸோ நமக்கு நார்மலாகவே இந்த நியூரான்லேருந்து வரக்கூடிய அசிட்டில் கோலின் சிக்னல்ஸ் அசிட்டில் கோலின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வெளியே வரும். பட் இங்கே வந்து மசில், ஓகேவா, மசிலில் ரிசீவ் பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் பார்த்திங்கன்னா அசிட்டில் கோலினை ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் இப்போ ஆட்டோ இம்யூனால் இங்கே டிஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு, அதனால் இதனால் ரிசீவ் பண்ண முடியல. அசிட்டில் கோலின் வந்து அப்படியே நமக்கு ரிசீவ் ஆகாமலே போயிடுறாங்க. ஓகேவா, ஸோ அப்படி போகிறதுனால நமக்கு மசிலில் எந்த ஒரு கான்ட்ராக்ஷனும் நடக்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூரோ மசுலர் ஜங்ஷன் டிரான்சிஷனில் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நமக்கு மசில் கான்ட்ராக்ஷனும் நடக்காது. ஓகேவா, ஸோ நமக்கு சிக்னல் வந்தால் தானே கான்ட்ராக்ட் ஆகும், ஸோ சிக்னல் எதுவும் கிடைக்காதனால நமக்கு மசிலில் எந்த ஒரு கான்ட்ராக்ஷனும் நடக்கலை, அதனால் மசில் வீக் ஆகிடுச்சு. இந்த மயஸ்டினியா கிரேவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா சப் டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, 4, 5 அப்படின்லாம் சொல்லுவோம். ஓகே, இதில் கிளாஸ் 1 அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ கிளாஸ் 1ல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்குலார் மசில்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ வேறு எந்த மசிலையும் பிரச்சனை இருக்காது. ஓகேவா, கண்ணை மூவ்மெண்ட் பண்ணுற அந்த மசில்ஸில் மட்டும் இந்த மயஸ்டினியா கிரேவிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிக்கோட்டினிக் ரிசப்டர் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும்.
அதுவே கிளாஸ் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைல்டாகவே எல்லா மசில்ஸுமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ ஆல் மசிலர் வீக்னஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கெப்பாசிட்டேட்டிங், இன்கெப்பாசிட்டேட்டிங் அப்படின்னா அந்த எபிலிட்டி ஓகேவா, ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வந்து குறையாது ஓகேவா. ஸோ மசில் மைல்டு மசிலர் வீக்னஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக கிளாஸ் த்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மாட்ரேட் மசிலர் வீக்னஸ் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒர்க்கில் அதாவது அவங்க வேலை செய்கிறதுல வந்து மிகப்பெரிய பிரச்சனைலாம் வராது ஓகேவா, மாட்ரேட்டாக மசிலர் வீக்னஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரோஃபெரஞ்சியல் ஓகேவா, அவங்களுக்கு வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸ், அதே போல் ரெஸ்பிரேட்டரி மசில் வீக்னஸ் வந்து கொஞ்சம் இருக்கும் மாட்ரேட்டாக. அடுத்ததாக கிளாஸ் ஃபோர், கிளாஸ் ஃபோரில் தான் இன்கெப்பாசிட்டேட்டிங் இருக்கும். இன்கெப்பாசிட்டேட்டிங் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக செய்யக்கூடிய விஷயத்தை செய்ய முடியாமல் போகிறது ஓகேவா. ஸோ ஒரு விஷயத்தை செய்ய முடியலை அப்படின்னா அது இன்கெப்பாசிட்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செய்ய முடியாத அளவுக்கு வீக்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. ஸோ நமக்கு ஒரோஃபெரஞ்சியல், ரெஸ்பிரேட்டரி இந்த மாதிரி எல்லா குரூப்ஸுமே இதில் வந்து மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்ததாக கிளாஸ் ஃபைவ், கிளாஸ் ஃபைவ் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம், லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இன்சஃபிஷியன்சி வரலாம், ரெஸ்பிரேட்டரி க்ரைசிஸ்லாம் வரும். ஏன்னா நமக்கு டயஃப்ரம் அப்படின்ற ஒரு மசில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டயஃப்ரம் மசிலும் இங்கே வந்து வீக் ஆகிறதுனால, ஸோ அந்த மசில் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரெஸ்பிரேஷன், அதனால் நமக்கு ரெஸ்பிரேட்டரி இன்சஃபிஷியன்சி. அதே போல் இதில் வென்டிலேட்டர்லாம் தேவைப்படும் ஓகேவா. ஸோ வென்டிலேட்டர் தேவைப்பட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு க்ரைசிஸ், லைஃப் த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மயஸ்தினியா கிரேவிஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்குலார் மசில்ஸ், நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய மசிலில் ஒரு சில சிம்டம்ஸ் காட்டும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐலிட் ட்ரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐலிட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா மேலே தள்ளி நம்மளோட வாலண்ட்ரி கண்ட்ரோலில் ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தொலை தொலைன்னு வந்து இப்போ கண், இவ்வளோ கண் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக இமை இங்கே தான் இருக்கணும் ஓகேவா, அங்கே இல்லாமல் கொஞ்சம் அப்படி இறங்கி இங்கே வந்துடுச்சு இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் இமை இருக்குது அப்படின்னா இதை தான் நம்ம ஐலிட் ட்ரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெடிக்கல் டேம் பார்த்தீங்கன்னா டோசிஸ். இப்போ மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் ஐலிட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ட்ரூப்பிங் அப்படிங்கிறப்ப ரெண்டு ஐலிட், கீழே இருக்கக்கூடிய ஐலிட் அண்டு மேலே இருக்கக்கூடிய ஐலிட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட பேஸை விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ணில் ஆக்குப்பை பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரூப்பிங் அப்படிங்கிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப்ளோப்பியா, டபுள் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிப்ளோப்பியா அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெண்டு கண்ணும் தனித்தனியாக பார்த்துட்டு அதாவது ரெண்டு கண்ணும் மிரிச்சு பண்ணி பார்க்குறதா நமக்கு ஒரே விஷனாக இருக்கும். ரெண்டு கண்ணும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா அது டபுள் விஷன். ஸோ அவங்களுக்கு ரெண்டு கண்ணும் வேறு வேறு மாதிரி செயல்படும், டிப்ளோப்பியா இருக்கும். அதே போல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஓரோஃபெரஞ்சியல் மசில் வீக்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஓரோஃபெரஞ்சியல் மசில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும், சீவிங் பிரச்சனையாக இருக்கும், ஸ்வாலோயிங் பிரச்சனையாக இருக்கும், ஸ்பீக்கிங் பிரச்சனையாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஓரோஃபெரஞ்சியல் ரீஜன்லேயும் நிறைய பிரச்சனைகள் வருது, ஸ்பீக்கிங் ஸ்வாலோயிங். ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக பாடி லிம் மசில்ஸ், இப்போ லிம் மசிலேச்சர்ஸ் எல்லாமே வீக் ஆகும், லிம் அப்பர் லிம் அண்டு லோவர் லிம் அங்கே இருக்கக்கூடிய மசில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீக் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பல்பார் மசில், பல்பார் மசில்னால் வேறணும் இல்லை, ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் இருக்கக்கூடிய மசிலை கம்பைண்டாக நம்ம பல்பார் மசில் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த பல்பார் மசில் குரூப்ஸ்லேயும் வீக்னஸ் வரும் ஓகேவா. ஸோ அந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ் ஆர்த்திக், அது ஸ்பீச்சில் பிரச்சனை வரும், டிஸ்ஃபேஜியா வரும் ஓகேவா. டிஸ்ஃபேஜியா அப்படின்னா ஸ்வாலோயிங்கில் பிரச்சனை வர்றது. அதே போல் நமக்கு நேச்சுரல் ஃப்ளூட்ஸ் எல்லாம் ரீகர்ஜிடேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேவா. அதே போல் நமக்கு ஸ்பீச் பண்ணும்போது நூஸ் வந்து நார்மலாக இருக்கணும் ஓகேவா. ஸோ நூஸ் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகிருந்தாலும் ஸ்பீச் நார்மலாக இருக்காது ஓகேவா, கொஞ்சம் ஸ்பீச் குவாலிட்டி கம்மியாகும் ஓகேவா. ஸோ என்னதான் இருந்தாலும் மயஸ்தினியா கிரேவிஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க மார்னிங் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க ஓகேவா. மார்னிங் டயத்தில் இந்த நிக்கோட்டினிக் வேலை செய்யலாட்டி கூட மஸ்குரானிக் ரிசெப்டர்ஸ் கொஞ்சம் வேலை செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மசில் வீக்னஸ்லாம் வெளியே தெரியாத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த மஸ்குரானிக் ரிசெப்டர்ஸ் மட்டும்தான் அசிட்டல் கொலைன் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிசெப்டர்ஸ்லாம் டயர்டாயிருச்சு அப்படின்னா டோட்டலாக அசிட்டல் கொலைன் ரிசீவ் பண்ண மாட்டாங்க, அவங்களும் அந்த போர்ஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபெட்டிக் ஆயிடுவாங்க, ப்ரக்ரெசிவாக டேயில் அவங்களுக்கு வீக்னஸ் அதிகமாகும் ஓகேவா. ஓகே, இப்போ நமக்கு மயஸ்தினியாக்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் கூடாது அப்படின்னா மசிலை டயர்டாக வைக்கக்கூடாது ஓகேவா. நான் அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு நம்ம ஃபெட்டிக் ஆகக்கூடாது மசிலில் ஓகேவா. அதே போல் நமக்கு வேறு எந்த ஒரு டிசீஸ் வராமல் பார்த்துக்கணும், இல்னஸ் வராமல் பார்த்துக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இப்போ படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு அப்படி அந்த மாதிரி
நமக்கு மைசினா கிரேவிஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப மசில் டயர்டாக இருக்கும்போது நம்ம வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதே போல் ஹீட்டு, ரொம்ப ஹீட்டெலாம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. அதே போல் ஒரு சில மெடிக்கேஷன்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸு, பீட்டா பிளாக்கர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அட்ரினர்ஜிக் ரிசப்டார்ஸ் எல்லாத்தையும் போய் பிளாக் பண்ணும். ஆல்ரெடி நமக்கு அசிட்டல் கோலைனே ரிசீவ் ஆகலை, இதில் அட்ரினல் அந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவ் ஆகலை அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத மெடிக்கேஷன்ஸ், குளோரோக்கைன், புரோக்கைன், லித்தியம் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அதை மீறி இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் மைஸ்டினா கிரேவிஸ் ரொம்ப ஓஷன் ஆகும். ஓஷன் அப்படின்னா ரொம்ப மோசமாகும், அதிகமாகும். ஓகே, இப்போ மைஸ்டினா கிரேவிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்ரோஃபோனியம் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. எட்ரோஃபோனியம், ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா டென்சிலோன் டெஸ்ட் அப்படி கூட சொல்லுவாங்க, டென்சிலோன் அல்லது எட்ரோஃபோனியம் டெஸ்ட். ஸோ இதில் பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டென்சிலோனை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட மைஸ்டினியா கிரேவிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மசில் ஸ்ட்ராங் ஆகிறது என்ன குறிக்கிது அப்படின்னா அவங்களுக்கு அசிட்டில் கோலைன் ரிசப்டர்ஸில் பிரச்சனை இருக்கிறத குறிக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம நியூரல், ஓகேவா, நியூரல் டிசீசஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் டென்சில் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். நிறைய நியூரல் டிசீஸுக்கு இது ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தடாக இருக்கும். அடுத்ததாக அவங்களுடைய மசிலில் எப்படி எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எலக்ட்ரோ மயோகிராஃபி எடுத்து பார்க்கலாம். ஐஸ் பேக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணை வந்து கண்ணோடைய ஐலிட் பே அந்த ஐலிட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஐஸ் பேக் ஒரு 2 to 5 minutes அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐலிட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, 2 millimeters மேலே சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு மைஸ்டினியா கிரேவிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஐஸ் பேக் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு எம்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பிளட் அனலைசிஸ், அவங்க பிளட்டில் வந்து இந்த ஆன்டிபாடிஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் நர்வ் ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அசிட்டில் கோலைன் ரிசெப்டார்ஸை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக ஸோ அந்த மசில் நமக்கு கான்ட்ராக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வச்சு, கான்ட்ராக்ட் ஆகலை அப்படின்னா அங்கே வந்து ரிசீவில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இங்கே ரிசப்டார்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதே போல் நமக்கு இஎம்ஜி பார்த்தோம் இல்லையா, ஸோ அது சிங்கிள் ஃபைபருக்கு தனியாக ஒரே ஒரு ஃபைபருக்கு மட்டும் நம்ம கொடுத்து கூட பார்க்கலாம். அடுத்ததாக பல்மோனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், நமக்கு லங் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டிஸ், ஓகேவா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டயஃப்ரம்ல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ பல்மோனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அடுத்ததாக செஸ்ட் எக்ஸ்ரே, இது மூலமாகவும் நமக்கு உள்ள மசில்ஸில் ஏதாவது வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தைமஸ் கிளாண்ட் இருக்கனால தானே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த தைமஸ் கிளாண்டை நம்ம சின்ன வயசில் வெட்டி தூக்கிடணும். ஸோ இதை நம்ம தைமெக்டோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வெட்டி தூக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டிபாடி நமக்கு மைஸ்டினிக் நம்மளுடைய நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் ஸ்டோர் ஆகாது, ஸோ ப்ரொடியூஸும் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம தைமஸ் கிளாண்டை வந்து அவங்களுக்கு சின்ன வயசில் எம்ஜி இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் ட்ரக்ஸ் கொடுக்குறது தான். ஓகேவா? ஸோ கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஸோ நமக்கு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் நடக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல கண்டிப்பாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ மசில்லையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் சரி இம்யூன் ரெஸ்பான்ஸாக இருந்தாலும் சரி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ இந்த கார்டிகோஸ்டிராய்ட்ஸ் என்ன பண்ணும், அந்த இன்ஃப்ளமேஷனை போய் கம்மி பண்ணும். ஓகே, இப்போ இம்யூனில் தானே பிரச்சனை, அதனால் நம்ம இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின், ஓகேவா, அசாதியோப்ரின் இந்த மாதிரியான ட்ரக்ஸ். ஸோ சிம்பிளாக இந்த சைக்ளோஸ்போரின் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக கோலினிஸ்ட்ரைஸ், கோலினிஸ்ட்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டில் கோலைனை பிரேக் பண்ணும். ஸோ அசிட்டில் கோலைனை பிரேக் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ அசிட்டில் கோலைனை பிரேக் பண்ணாமல் இருந்தால் தான் நிறைய அசிட்டில் கோலைன் ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஓகேவா? 1-2 ரிசப்டார், அதாவது மஸ்குரானிக் ரிசப்டார்ஸ்லையாவது அந்த அசிட்டில் கோலைன் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோலினிஸ்ட்ரைஸ் அதாவது அசிட்டில் கோலைனை பிரேக் பண்ணக்கூடிய என்சைமை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரக் கொடுப்பாங்க அப்படின்னா எட்ரோஃபோனியம், இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, நியோஸ்டிகிமைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம 1-1 மட்டும் நல்லா ஞாபகம், எட்ரோஃபோனியம் அப்படின்ற ட்ரக்கு. அதே போல் நம்ம இன்ட்ராவினஸ் ரூட் வழியாக இம்யூனோக்ளோபுலின் கொடுக்கலாம், ஆன்டிபாடி கொடுக்கலாம். ஸோ அங்கே ப்ரொடியூஸ் ஆன இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ணுறோம். அப்படி இல்லையா பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச், ஸோ பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து நடக்காது. ஓகேவா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நியூரோ மசுலர் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லாமா. ஸோ நியூரோ மசுலர் ஃபெட்டிக் வரனால நமக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா?
ஓகே, இந்த மயஸ்டினியா கிரேவிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓடி இன்டர்வென்ஷன் தனியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அவங்களுடைய ஆக்குபேஷனல் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, அது இல்லாமல் நம்ம எந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா, மசிலை வந்து சரி பண்ணுறதுக்காக ஏரோபிக் எக்ஸசைஸ், ஓகேவா, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்விம்மிங், போஸ்டரல் எக்ஸசைஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேண்டட்ரியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் போஸ்டரல் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எம்ஜியில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படின்னா அது ப்ரொக்ரெசிவாக கொடுக்கணும், எடுத்த உடனே நம்ம பாட்டில் கொடுத்துடக்கூடாது. இப்போ அதே போல் அதில் 3 sets of 5 repetitions அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லோவர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து ஹையர் ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கு போகணும். இப்போ அதே போல் அதில் ஆக்டிவ் அசிஸ்டன்ஸ் பண்ணலாம், ஆரம்பத்தில் பேசிவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஆக்டிவ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு எக்ஸசைஸுமே பார்த்திங்கன்னா ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஓவர் டூ பண்ணோம் அப்படின்னா ஃபெட்டிக் ஆகும், மசில் ஃபெட்டிக் மட்டும் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஃபெட்டிக் ஆச்சு அப்படின்னா அது ஓஷன் ஆகும், மயஸ்டினியா கிரேவிஸை ஓஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மயஸ்டினியா கிரேவிஸ் எம்ஜி, எம்ஜினா மதன் கௌரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க, மயஸ்டினியா கிரேவிஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா. இப்போ இந்த மயஸ்டினியா கிரேவிஸ்க்கான நோட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அந்த குரூப் லிங்கில் போய்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு என் நம்பர், நான் வந்து அட்மினாக இருப்பேன், ஓகேவா, என்கிட்ட டேரெக்டாக கேட்குறதுனால கேட்கலாம், அது குரூப்பில் நீங்கள் கேட்குறனாலும் மயஸ்டினியா கிரேவிஸ் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன், ஓகேவா. அல்லது இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா, அதுக்கான லிங்க்கும் நமக்கு யூடியூப் சேனலே அவைலபிளாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.